வணக்கம் தமிழ் சூர்யா வீவர்ஸ். டேய் மச்சி, 2 வருஷமா அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்டா, திரும்பி ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாடா. ஆனால் அவன் வந்து 1 மாசம் கூட ஆகல, அசால்ட்டா லவ் பண்ண வச்சிட்டானா மச்சி. டேய் விட்றா மாப்பிள்ள, அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுடா. இப்படி எல்லாம் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் உண்மை அது இல்லைங்க. இயற்கையிலேயே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதுக்கு உண்டான ராசிக்கு சிறப்பு சக்தி உண்டு. இதில் பெண்களை ஈஸியாக ஈர்க்கக்கூடிய சில ராசிகள் இருக்குது, அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ராசிகளில் முதன்மையானது மேஷம். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு வசீகரமான உடல் அழகும் அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய முக அழகு இருக்கிறதுனால அனைத்து பெண்களுக்கும் இவங்களை பார்த்தாவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெண்ணை ஈர்க்கிறதுக்கு முதல்ல இந்த ஒரு தகுதி போதாதான். அது மட்டும் இல்லைங்க, இந்த மேஷராசிக்காரர்கள் அதிகமான தன்னம்பிக்கை உடையவளாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் இவங்க முதன்மையானவனாக திகழ்வாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ரொம்ப புத்திசாலியும் கூட. பெண்கள் இடத்துல அன்பும் மரியாதையும் இருப்பாங்க. அதனாலே என்னவோ பெண்களுக்கு இவங்களை மிகவும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மேசராசிக்காரங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த காதலை மிகவும் ரசித்து ரசித்து காதலிப்பாங்க. மொத்தத்தில் இவங்க ஒரு காதல் மன்னன்னே சொல்லலாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே பார்க்கறதுக்கு மிகவும் வசீகரமாக அழகாகவும் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பேச்சு திறமை அதிக அளவில் இருக்கும். எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் பெரிய மேடையாக இருந்தாலும் மிகவும் திறமையாக பேசக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே நகைச்சு உணர்வு அதிகமாக இருக்குது. அதனால் எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறவங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. இது ஒன்று போதாதான், பெண்களை சிரிக்க வச்சாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க பெண்களுடைய மனசை புரிஞ்சு அதுக்கு தகுந்த போல் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால பெண்களுக்கு இவங்களை மிகவும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. மிதுன ராசிக்காரங்க அவங்களுடைய அழகினாலையும் நகைச்சுவை உணர்வினாலையும் பெண்களை ஈஸியாக கவர் பண்ணிடுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்க இயற்கையிலேயே செல்வ செழிப்பு மிக்கவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் பிடிவாத குணம் இருந்தாலும் மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சு கொண்டு அதுக்கு தகுந்த போல் நடந்துக்குவாங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தான் முன்னிலையில் இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த எண்ணமே அவங்கள முன்னிலையில் கொண்டு வரக்கு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருது. இந்த சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் எதையாவது சாதிச்சே ஆகணும்னு ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க. இந்த லட்சியமும் அந்த பெண்களுக்கு மிகவும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லை, இவங்க அனைவரிடத்திலும் ஒரு சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்கார ஆண்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, பெண்கள் இடத்துல அளவுக்கு அதிகமாக வளைஞ்சு பேசுவாங்க. இப்படி வளைஞ்சு பேசுறது என்னமோ பெண்களுக்கு மிகவும் பிடிச்சிருது இந்த சிம்ம ராசிக்காரங்களை. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரங்க பெண்களை எப்படி ஈர்க்கிறான்னு பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. எங்கே போனாலும் டிப்டாப்பாக போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இவங்க அனைவரிடத்தில் அன்பாகவும் இருப்பாங்க, நல்ல குணமுள்ளவங்களும் இருப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பேச்சு திறமை மிகவும் அதிகமாக இருக்குது. எப்பாறுபட்டவங்களும் பேசியே மடக்கிடுவாங்க. பெண்கள் இடத்துல கூட பேசி பேசியே ஈர்த்துடுவாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. பெண்களை எப்பவுமே மரியாதை நடத்தக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இவங்களுடைய பர்சனாலிட்டி, பேச்சு திறமை, பெண்களை மதிக்கிறது, இந்த 3 விஷயம் போதாதான் பெண்களை ஈஸியாக கவர்ந்து இழுக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்த்த ராசிக்காரங்கள் அனைவருமே அவங்களாவே செய்யக்கூடியதில்ல. இவங்க பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ராசி, இதுதான் அவங்கள இயல்பாகவே இந்த மாதிரி நடக்க வைக்குது. பெண்களை ஈர்க்க வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. ஓ, அப்போ இந்த ராசிக்காரங்க தான் பெண்களை ஈர்க்க முடியுமா, மற்ற ராசிக்காரங்கள் பெண்களை ஈர்க்க முடியாதா அப்படின்னா அது உண்மை இல்லை. கண்டிப்பாக நீங்களும் மற்ற பெண்களை ஈர்க்க முடியும். அது எப்படின்னா எப்பவுமே எல்லாரிடத்திலும் அன்பாக பழகுங்க, பெரியவங்களை மதித்து கற்றுக்கணும், யார் இடத்திலும் அதிகமாக வாக்குவாதம் செய்யக்கூடாது, விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேணும். முக்கியமாக பெண்களை மதித்து நடக்கணும். உங்ககிட்ட எந்த விதமான தீய குணங்கள் இல்லாமல் நற்குணங்களை அதிகப்படுத்திக்கிங்க. உங்களுக்கு பெண்களை ஈர்க்கக்கூடிய சக்தி நிச்சயமாக தானாகவே வளர்ந்துடும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் புது புது வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.